ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு பி ஃபார் யூ. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் பிஸ்னஸ் பற்றி நம்ம வந்து நிறைய வந்து பேசியிருக்கோம். நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபேக் பிஸ்னஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 பைபேக் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31,000 இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபேக் பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய குவஸ்டின்ஸ் வந்து பைபேக் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5-star நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் வந்து செயல்பட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து நம்மள இவங்களோட நிறுவனம் பற்றின வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு டவுட் கிளியரிங் செஷன் மாதிரி நம்ம வந்து வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது, இல்லை எனக்கு இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்குது, இதை வச்சு ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து மேக். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பொருட்கள், 10 விதமான தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நமக்கு 31,000லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிஸ்னஸ் வந்து சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கப்ஸாம் ரனி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் மிஷினரி தான். ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான கரண்ட்டோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையில்லை, ஓகேங்களா? டேரெக்டாக வந்து இது மேலே வந்து ஒரு வீல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீலை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி கீழே வந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு அந்த வீலை வந்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் மேலே தூக்குனீங்கனாலே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கான மூலப்பொருள் எடுத்திங்கன்னா ரெடிமிக்ஸ் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ 8 மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 16 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து தயார் பண்ண முடியும். ஸோ ஒரு டே பெர் டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1600 வரைக்கும் இதில் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா 6 கேவிட்டி இருக்கும். ஸோ அதோட மேனுஃபேக்சரிங்கை விட இதில் வந்து கொஞ்சம் நம்ம அப்படியே டபுள் த சைடு வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ ரெடிமிக்ஸ் பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா 200 கப் சாம்பிரணியில் தயாரிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கிலோ ரெடிமிக்ஸ் பவுடர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 1 கிலோ கப்சாம்பரணி வந்து 200 வரைக்கும் வந்து சேல் பண்ணுறாங்க. 1 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும். ஸோ 24 கிலோ வரைக்கும் நம்ம வந்து செய்ய முடியும், ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து 2400 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரியில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் வந்து தேவையில்லாத மிஷின், ஓகேங்களா? ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் கப்சாம்பரணி மிஷின், ஓகேங்களா? ஸோ இதோட காசு நமக்கு 236,000 ரூபாய் வந்து வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோ வரைக்கும் நம்மளால் இதில் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ மேனுவலை விட இதில் அப்படியே அதிகமான மேனுஃபேக்சரிங் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ டெய்லி வந்து நமக்கு 8000 வரைக்கும் ப்ராஃபிட் வந்து இதில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யா விளக்கு மிஷின், ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் லைக் டூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்சாம்பிராணி மிஷின் மாதிரியே தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மிஷினில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 1 கிலோ பஞ்சான பவுடர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயிர், நெய், அதுக்கப்புறம் கோமுத்திரம் இதெல்லாம் வந்து பால் அதெல்லாம் வந்து நம்ம சேர்க்க வேண்டியிருக்கும். அது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா வந்து செலவாகும், ஓகேங்களா? ஸோ 1 கிலோ தயாரித்து அவங்ககிட்ட வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 200 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ 1 கிலோக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 ரூபா வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து நமக்கு லாபம் கிடைக்குது. ஸோ 8 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 16 கிலோ வரைக்கும் நம்மளால் தயாரிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ 16 கிலோ இன்ட்டு 140 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு 2240 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பெர் டே வந்து நமக்கு இதில் வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12 கேவிட்டி இருக்கக்கூடிய மிஷின். சேம் லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த கப்சாம்பரணி மிஷினோட கான்செப்ட் சேம் லைக் அப்படியே தான். ஸோ இதோட ரா மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து வித்தியாசப்படும். ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெர் டே வந்து 3360 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா லாபமாக நமக்கு வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ 6வதாக நம்ம பார்க்கக்கூடிய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷின், ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து பெரிய வீடியோவே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெர் டே பெர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் வந்து 45 ரூபீஸ் வந்து நமக்கு செலவாகும். 300 சீட் ரா மெட்டீரியலுக்கு நமக்கு 13,500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா செலவாகும். ஒரு ஷீட் வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு 55 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ பெர் டே 300 சீட் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா 16,500 ரூபா வந்து அவங்க வந்து எடுப்பாங்க டோட்டலாக. ஸோ இதில் வந்து நமக்கு லாபம் அப்படின்னு பார்க்கும்போது 3000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா லாபமாக வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம இந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48,000 ப்ளஸ் இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 61,500 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு தொழில் வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதோட எலபரேட்டான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்குது, வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் கேம்பர் மேக்கிங் மிஷின், அதாவது சூடம் கற்பூரம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய தொழில். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைபேக் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா பைபேக் தான், ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கேஜி பெர் ஹவருக்கு வந்து நம்ம இந்த இதில் 3 கேஜி ரா மெட்டீரியல் வந்து நம்ம கற்பூரமாக வந்து மாற்ற முடியும். ஸோ இதில் வந்து கேம்பர் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1 கேஜி நமக்கு 650 ரூபீஸ்க்கு வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா? கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா
இவங்க வாங்குற ரேட் அப்படிங்கும்போது நமக்கு 800 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஸோ 650 ரூபாய் இவங்க பவுடர் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ், 800 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாங்கக்கூடிய ப்ரைஸ். ஓகேங்களா, பெர் கேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 150 ரூபாய் வரைக்கும் லாபம் வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கரண்ட் பில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது 30 கிலோ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாய் அப்படின்னு போடும்போது நமக்கு 4500 ரூபாய் பெர் டே வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இதோட மிஷினோட காஸ்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா நமக்கு 150000 ரூபாய் வந்து வருது. மூலப்பொருள் வந்து 30 கேஜிக்கு நீங்கள் 19500 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து 169500 ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த தொழில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். பெர் டே ஒரு நாள் ரா மெட்டீரியல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக, இன்கேஸ் நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தக்கன வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வித்தியாசப்படும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷின். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து மேனுவல் ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷின், இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதோட ரா மெட்டீரியல்ஸ் வந்து சேம் லைக் அதே வந்து 45 ரூபீஸ் தான். ஸோ இதோட சேல்ஸ் காஸ்ட்டு அவங்கக்கிட்ட 55 ரூபீஸ் தான் வந்து எடுக்கிறாங்க. 500 ஷீட் வந்து நம்ம இதில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும், அதில் வந்து கம்மியாக தான் பண்ண முடியும். இங்கே 500 ஷீட் நீங்கள் இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ 500 ஷீட்டுக்கான ரா மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு 22500 ரூபாய் வந்து செலவாகும். ஸோ அதில் வந்து 500 ஷீட்டு நீங்கள் வந்து அவங்ககிட்ட சேல் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 27500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட எடுப்பாங்க. ஸோ பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபீஸ் வரைக்கும் இதில் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட காஸ்ட் 130000 ரூபாய், 130000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் ரா மெட்டீரியல் தான் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 125000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொழிலை நீங்கள் கம்ஃபர்டபுளாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் பேட் ஸ்க்ரப்பர் வந்து பேக்கிங் பண்ணக்கூடிய பிஸ்னஸ். இதுவும் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வீடியோ வந்து எலபரேட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெளிவான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் அண்ட் த்ரோ பால் பாயிண்ட் பென் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ வீட்டிலேருந்தே ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும் நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைபேக் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரா மெட்டீரியல் பெர் பென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செலவாகுது. பெர் பென் ரெடி செஞ்சு நம்ம வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பேனாக்கு 2 ரூபாய்க்கு வச்சு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு பெண்ணுக்கு வந்து நமக்கு 1 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும். நீங்கள் 8 மணி நேரம் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1000 பெண் வரைக்கும் தயாரிக்க முடியும். ஸோ 1000 பெண் அப்படிங்கிறத விட நீங்கள் ஒரு 500 பெண் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலும் டெய்லி நீங்கள் வந்து ஒரு வெளியில் ஒரு வேலைக்கு போகிறதுக்குண்டான இன்கம் வந்து ஈஸியாக வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ குறைந்தபட்ச முதலீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினரி காஸ்ட் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 31000 ரூபாய் ஆகும். ஓகேங்களா, ஸோ 30000 ரூபாய் வந்து மிஷினோட காஸ்ட்டு, 1000 ரூபாய் நீங்கள் ரா மெட்டீரியல் காஸ்ட், இன்கேஸ் வந்து ஒரு 10 நாளைக்கு ரா மெட்டீரியல் எடுக்கணும் ஒரு 10000 ரூபாய் சேர்த்து வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ சின்ன பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம 10 பிஸ்னஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ இவங்களோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் வந்து செயல்பட்டுருக்கு. ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கன்னா தாராளமாக இவங்களை வந்து நேரில் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ட்ரைனிங் எல்லாமே எடுத்துக்கிட்டே நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து தொழில் வந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆனால் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸோ இந்த பைபேக் பிஸ்னஸில் ஏதாவது நிறையா உங்களுக்கு டவுட் இருக்குது, எனக்கு இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் கிளியர் பண்ணால் நான் வந்து பிஸ்னஸில் இறங்கலான் இருக்கிறேன், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே வந்து தாராளமாக வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் செக்ஷன் மாதிரி நம்ம வந்து இந்த கம்பெனியோடைய நிறுவனர்கிட்டே நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு கொலாபரேஷன் மாதிரி பண்ணி நம்ம அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து லைவில் வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட சொல்லுங்கள். நம்ம வந்து லைவ்லையும் கூட இவங்கக்கிட்ட வந்து இது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கேட்டு நம்ம வந்து ஒரு வீடியோவாக வந்து மேக் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த 10 தொழிலில் உங்களுக்கு எந்த தொழில் வந்து சூட் ஆகும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, உங்களோட டைமிங்க்கு, உங்களோட இடத்துக்கு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு எந்தெந்த தொழில்கள் சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து உங்களுக்கான தொழிலை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நமக்கு டிஸ்பிளேயில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து தொழில் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம்.